வீடு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு அளவுக்கு ஆர்கனைஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட் காட்டுறேன். இப்போதைக்கு கிச்சன் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. போட்டு அக்ஷர்.com வந்து இங்கே வச்சாச்சு. ஆக்சுவலி போட்டு அப்பாவோட அலங்கார பொருட்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு அக்ஷர்.com. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. இப்போ வந்து அம்மாவும் அக்ஷாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருந்தது. அதுதான் அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு எடுத்தேன். போ 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 ஒன் இது வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்தது. அம்மா வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க, ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அதனால் அம்மா ட்ரெயினில் தான் போக போகிறாங்க. ஹஸ்பண்டோ என் தம்பியும் பார்த்திங்கன்னா பைக்கில் பின்னாடி வந்துடுவாங்க. நாங்கள் சும்மா ஆட்டோவில் தான் போகிறோம். அக்ஷா குட்டி இன்னும் வெளியில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல இல்லையா, சரி ஜங்ஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போகலாம். ரொம்ப சேஃபாக தான் ப்ரொடெக்ட் பண்ணி தான் அவளை கூட்டிகிட்டு போகணும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப சேஃபாக தான் கூட்டிகிட்டு போய் சேஃபாக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அக்ஷா பாய், அக்ஷா நானும் உள்ள போறேன். நானும் போயிட்டு வரேன். முதல் சும்மா குடுத்துராச்சுக்கு சரி போயிட்டு வரமா பாய். ஹே காய்ஸ், ஆக்சுவலாக அம்மா வந்து நேற்று ஊருக்கு போயிட்டாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. அம்மா ஊருக்கு போனதுக்கப்புறம் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அம்மா தம்பி நிறைய பேர் இருந்த மாதிரி இருந்தது. வீடியோ ரொம்ப கலகலன்னு இருந்தது. ஸோ டக்குன்னு அவங்க இல்லை அப்படின்னோடனே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் அப்படியே சரியாயிடும். பட் இப்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி அப்போ ஹாய் சொல்லு. ஹாய் அம்மா சொல்லு. அம்மா வீடு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு அளவுக்கு ஆர்கனைஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட் காட்டுறேன். இப்போதைக்கு சும்மா ரஃபாக தான் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்யூச்சரில் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். சரி ஃபஸ்ட்டு வீடு எப்படி மாற்றிருக்கு அப்படின்னு உங்ககிட்ட காட்டுறேன். பேக் கேமராவில் காட்டுறேன். இங்கே வந்து செப்பல் ஸ்டாண்ட் வச்சாச்சு. இது வந்து அக்ஷா பாப்போ. அண்ட் வீட்டுக்குள்ளே வந்தோடனே இங்கே வந்து ஷோஃபா போட்டாச்சு. ஃபஸ்ட்டு அங்கே வந்து ஷோஃபா போட்டிருந்தோம், பட் இப்போ இங்கே போட்டாச்சு. ஆனால் இங்கே போட்டால் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த அக்ஷா பாப்பா வந்து ஏமா என்னது
அப்படியா? இங்கே போட்டால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது மேலே ஏறி சீக்கிரமாக இது எல்லாத்தையும் வந்து எடுத்துருவா. இப்போதைக்கு சும்மா இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த அக்ஷா பண்ணது பாருங்கள். வால் ஓய் எடுக்கக்கூடாது, நோ எடுக்கக்கூடாது. ஓகே, கிச்சன் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஈவினிங் தான் பாத்திரம்லாம் விலைக்கு வச்சேன், மதிய வச்ச குழம்பு. இன்னைக்கு வந்து வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, ஸோ அதனால் சூடாக இருக்குது. அவல் பாயசம் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஓரளவுக்கு இப்போதைக்கு சும்மா ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஹாய், கிச்சன் வந்து இவ்வளோ தான் மொத்தத்தில், இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே வந்து பாப்பா ஊஞ்சல் வந்து மாட்டியாச்சு. ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் இருந்தோம், அந்த வீட்டில் இருக்கப்போவே வாங்கியாச்சு பாப்பாவுக்கு. பட் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுறதுக்கு அந்த மேலே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இந்த ஊஞ்சலை வந்து யூஸ் பண்ணாமல் மேலே தூக்கி வச்சாச்சு. அக்ஷா குட்டி, ஊஞ்சல் யாரோடது? யாரோட ஊஞ்சல் இது? பாப்பாவோடதா? அம்மா உட்காரட்டா? அம்மா உட்கார, ஊஞ்சல் அம்மா உட்காரட்டா? ஆமா, அடிப்பாவி. ஆக்சுவலாக இப்படி சொன்னாலும் ஓடி வந்து பிடிச்சி இழுப்பா, இப்போ என்னமோ அப்படிங்கிறா. அம்மா உட்காரட்டா? அம்மா உட்காரட்டா? அந்த வந்துட்டா. பாப்பா ஊஞ்சலா? உட்காரணுமா? சரி, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண, ஒரு நிமிஷம் இருங்க. பாப்பா உட்காரச்சிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோதான், அக்ஷா குட்டி உட்காந்துட்டாங்க ஊஞ்சலில். ஒரே ஜாலி தான் அக்ஷாக்கு இந்த ஊஞ்சல் ஆடினா. ஓகே, நீ ஆடிட்டுரு அம்மா. ஒரு அம்மா இங்கே தான் இருக்க, அம்மா இங்கே தான் இருக்க, இங்கே தான் இருக்கேன். சாமி பார்த்தீங்கன்னா இதான் வடக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். டிவி இங்கே இருக்குது, சேர் வந்து இங்கே போட்டாச்சு, நம்மளோட ஃபோட்டோ அக்ஷர் டாட் காம் வந்து இங்கே வச்சாச்சு. ஆக்சுவலி இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் என் ஹஸ்பண்டும் அவங்க அப்பா ஃபோட்டோ வந்து இங்கே மாட்டியிருக்கோம். ஆக்சுவலி அது வேறு எங்கே மாட்டுறதுன்னு இப்போதைக்கு தெரியல, அதனால் இப்போதைக்கு இங்கே மாட்டலான்னு மாட்டியிருக்கோம். அண்ட் எங்கள் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, எங்கள் ஃபோட்டோ இங்கே மாட்டியிருக்கோம். அப்புறம் கேலண்டர் ரெண்டுமே வந்து இங்கே இருக்குது. ஷோ லைட் போடாமல் இருக்கா? ஓகே, வாஷ் பேஷன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட துணி எல்லாமே வந்து இங்கே மடித்து வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் போடணும், ஃப்யூச்சரில் பிளான் இருக்குது, ஃப்யூச்சரில் போட்டுக்கலாம். பெட் இங்கே இருக்குது, தலைவாணி அதெல்லாம் இருக்குது. கட்டில் வந்து இங்கே வச்சுருக்கோம். இது வந்து என்னோடய அந்த காஸ்மெட்டிக்ஸ், இந்த பொட்டு பவுடர், அலங்கார பொருட்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. வாஷிங் மிஷின் அங்கே வச்சாச்சு. பாத்ரூம் இங்கே, அவ்வளோதான். இப்போதைக்கு இவ்வளோதாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே ஆர்கனைஸ் பண்ண இப்போதைக்கு முடியாது. ஸோ கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். அப்போ நமக்கு எப்படி தோணுதோ அப்போ அப்படியே மாற்றிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு இது ஓகே, இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக தான் தெரியுது. என்ன அக்ஷா குட்டி, நீட்டாக இருக்கா? நல்லா இருக்கா? என்னது நல்லா இருக்கு? என்னது நல்லா இருக்கு? என்னதுமா? அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னென்னமோ பேசுற அப்படிதான். என்ன போகுது அக்ஷா? ட்ரு போதா? கார், பைக் எப்படி போகும்? பைக்ல போகலாமா? வேண்டாமா? வீட்டுக்குள்ளே இருக்கலாமா? சரி ஓகே. அக்ஷா குட் கேர்ளா? குட் கேர்ள் அக்ஷா. சரி பாய் சொல்லு. பாய் டாட்டா. பாய் டாட்டா. அவ்வளோதான், வீடு பார்த்துட்டிங்களா? இப்போதைக்கு வந்து இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அது ஃப்யூச்சரில் நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. அம்மா இல்லை ஆக்சுவலாக, ரொம்ப வந்து அம்மாவை வந்து மிஸ் பண்ணுறேன். டக்குன்னு வந்து கிளம்பினோட ரொம்ப ஒரு மாறி இருந்துச்சு.
ஆக்சுவலாக அம்மான்னு இல்லை, ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து டூ டேஸ் என் கூட ஸ்டே பண்ணிவிட்டு கிளம்புனாங்க, இல்லைனா நான் அங்கே போய் அவங்க வீட்டில் போய் இருந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சேடாயிரும், என்னடா இது கிளம்புறோமே அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். என் அத்தை இங்கே வந்தாலும் அப்படி தான், அத்தை வந்தால் இருப்பாங்க எப்போவுமே, இருந்துட்டு அத்தை கிளம்புறப்போ ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒன் வீக்கில் அப்படியே சரியாயிடும், அதுக்கப்புறம் அப்படியே நான் நம்ம லைஃப் அப்படியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நைட் டின்னர் வந்து பண்ணணும். என்ன பண்ணுறேன், இன்றைக்கி வந்து மதியம் வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன், அதனால் கிரேவி வந்து இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன், நெய் சாதம் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அது பண்ணுறப்போ உங்களுக்கு காட்டுறேன். என் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த அக்ஷா என்ன பண்ணுறா பாருங்கள். என்னாக்ஷா இறங்கணுமா? எப்படி இறங்குற பொரு? அவ்வளோதான், இந்த விலாக் வந்து இதோட முடியுது. ஆக்சுவலாக நான் நைட்டு டின்னர் பண்ணுறப்போ வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னல, வீட்டு கெஸ்ட் வந்ததுனால அதுக்கப்புறம் என்னால் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட அக்ஷர.com சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். என் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.